நாடு முழுவதும் நீட் தேர்வு இன்று மதியம் 2 மணிக்கு தொடங்கி 5 மணி வரை நடைபெறுகிறது. தமிழகத்தில் மட்டும் 1,40,000 மாணவ மாணவியர் நீட் தேர்வுக்கு எழுதவுள்ளனர். தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நீட் தேர்வு குறித்த நேரடி தகவலை வழங்குவதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் சென்னையில் இருக்கும் செய்தியாளர் பிரசன்னாவிடம் பேசலாம். தங்கமணி வணக்கம். தேர்வு மையங்களுக்கு மாணவர்கள் வர தொடங்கிவிட்டார்களா? கள தகவல்களை சொல்லுங்க தங்கமணி. ஃப்ரேம் பாரு. நாடு முழுவதும் நீட் தேர்வு தற்போது பிற்பகல் 2 மணிக்கு தொடங்க இருக்கிறது. களத்தகவலை வழங்குவதற்காக செய்தியாளர் கோபால் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். கோபால் வணக்கம். மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு வர தொடங்கிவிட்டார்களா? களத்தகவலை சொல்லுங்க கோபால். வணக்கம் ஹேம்நாத். அதாவது நாடு முழுவதும் 2019-20 கல்வியாண்டில் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் படிக்க வேண்டும் என்பதற்காக தேசிய தகுதிக்கா நுழைவுத் தேர்வு எனப்படும் நீட் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்காக மாணவர்கள் ஆர்வத்தோடு தயார் நிலையில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு கூடங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக ஒவ்வொரு மாணவரும் பிற்பகல் 12:30 தங்களது தேர்வு கூடத்துக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. சரியாக 2 மணிக்கு தேர்வு தொடங்கி 5 மணி வரை தேர்வு நடைபெற இருக்கிறது. தற்போது தேர்வு எழுத வந்திருக்கும் மாணவர் சிலர் நம்மிடையே இருக்கிறார்கள். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். தம்பி, நீங்கள் நீட் தேர்வு எழுத வந்திருக்கீங்க இங்கே எம்ஆர்சி நகருக்கு, எப்படி முழு ப்ரிப்பரேஷனோடு வந்திருக்கீங்களா? எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? எந்தெந்த பாடங்கள்லேருந்து கேள்விகள் கேட்க போகிறாங்க? ஆக்சுவலாக வந்து நான் இதுக்காக வந்து 1 இயராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்கூல். ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோலேருந்து கேட்குறாங்க கொஸ்டின். ஃபிசிக்ஸ் 45 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி 45 கொஸ்டின், பயோ 90 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. முழு மதிப்பெண் வந்து 720. மற்றபடி நாங்கள் ஒரு 500 தான் குவாலிஃபை ஆகலாம்னு சொல்கிறாங்க. மற்றபடி எனக்கு அவ்வளோதான் தெரியும். எனக்கு இப்போ வந்து 720 மொத்த மதிப்பெண் 720, இதில் நீங்கள் 500 மதிப்பெண் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா? ரொம்ப டஃப்பான பாடமா? நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? அது ரொம்ப டஃப்பான பாடம் தான். எதுவுமே வந்து அவ்வளோ ஈஸியாக கேட்க மாட்டாங்க, ட்விஸ்டடெல்லாம் கேட்பாங்க. பயோ மட்டும் நேரடி கொஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. சரி, இப்போ மாணவர்கள் நீங்கள் தேர்வு கூடத்துக்கு வரதுக்கு எது போன்ற கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருக்காங்க? அந்த கட்டுப்பாடுகள்லாம் உங்களால் பின்பற்ற முடியுதா? கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இது மாதிரி வரது வந்து ரைட்ஸ் கரெக்ட் தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னென்ன கட்டுப்பாடுகளாக வச்சுருக்காங்க? ஹாஃப் ஸ்லீவ்ஸ், வாட்ச் போகக்கூடாது, கறி கட்டக்கூடாது, ஸ்லிப்பர்ஸ் போட்டு வரணும், பிரேசஸ் ஆர்னமெண்ட்ஸ் யாரும் போடக்கூடாது, மற்றபடி வேறு எதுவும் ஜீன்ஸ் போடக்கூடாது, வேறு எதுவும் இல்லை. ஓகே ஹேம்நாத், நீங்கள் கேட்டிருப்பீங்க மாணவர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் அதை எல்லாமே பின்பற்றக்கூடிய கட்டுப்பாடுகள் தான். நானும் அந்த விதிக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகள் அனைத்தையும் பின்பற்றியே நான் தற்போது தேர்வு எழுத வந்திருக்கிறேன் என்று நம்மிடையே மாணவர்கள் அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இதே போன்றுதான் மாணவிகளுக்கும் ஒரு சில கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் அவர்கள் பின்பற்றி தான் தேர்வு கூடத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஹேம்நாத். கோபால், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. மதுரையில் இருக்கும் கள தகவலை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு வர தொடங்கிவிட்டார்களா? என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? கள தகவலை சொல்லலாம் நவநீத கிருஷ்ணன். வணக்கம். அதாவது போட்டி நிறைந்த இன்றைய உலகிலே மேல்நிலை 2ஆம் வகுப்பு, அதாவது 12ஆம் வகுப்பு முடிந்தவுடன் ஒவ்வொருவருமே தங்களுடைய மேல்நிலை படிப்பிற்காக போராடக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இன்று நாடு முழுவதுமாக நீட் தேர்வான தேர்வு நடைபெறவிருக்கிறது. பிற்பகல் 2 மணி அளவில் ஆரம்பமாக இருக்கிற இந்த தேர்வுக்காக மாணவர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த தேர்வு எழுத தயாராக அவங்க வந்து கொண்டிருக்கின்றனர். மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே பார்த்தோமேயானால் ஆடியோ செக்
வணித கிருஷ்ணன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தஞ்சையில் இருக்கும் கள தகவலை செய்தியாளர் வெங்கடேஷம் கேட்கலாம். வெங்கடேஷ், மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு வர தொடங்கிவிட்டார்களா? என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக தஞ்சையை பொறுத்தவரை எந்தெந்த மையத்தில் தேர்வு நடைபெறுகிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது நீட் தேர்வு மையங்கள் 10 அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வந்து 7788 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கிராமப்புற பகுதிகளில் நிறைய மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழகத்தின் டெல்டா மாவட்ட தலைநகரமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த நீட் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய விவசாய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள், விவசாய கூலி தொழிலாளி குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் அதிகம் பேர் எழுதக்கூடிய ஒரு தேர்வாக இந்த நீட் தேர்வு அமைந்திருக்கிறது. தஞ்சாவூரை சுற்றி இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை பகுதியிலிருந்து ஒரு 2000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் தொடர்ந்து இங்கு குவிந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்வு வந்து 2 மணிக்கு தொடங்க இருப்பதால் மாணவ மாணவிகள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை தலையிலிருந்து உச்சங்கால் முதல் விதிமுறைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. நாம் போட்டிருக்கக்கூடிய செருப்புகள் காலனில் இருந்து தலை அலங்காரம் முதல் இந்த விதிமுறைகளை உட்பட்டுப்படுகிறார்கள். தற்போது மாணவ மாணவிகள் இந்த தேர்வுக்கு வந்து தயாராக இருக்கிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த நீட் தேர்வு என்பது ஒரு சிறப்பாகவே செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய விவசாய கிராம மக்களில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த நீட் தேர்வு இங்கே இருக்கக்கூடிய மையங்கள் அமையப்பட்டிருக்கிறது. ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வெங்கடேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. சென்னையில் இருக்கும் களத்தகவலை செய்தியாளர் தங்கமணி கேட்கலாம். தங்கமணி, தேர்வு மையங்களுக்கு மாணவர்கள் வர தொடங்கிவிட்டார்களா? சரியாக எத்தனை மணிக்கு மாணவர்கள் தேர்வு எழுதும் மையத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள்? தற்பொழுது கள தகவல் என்னவாக இருக்கிறது சொல்லுங்க தங்கமணி. தங்கமணி, தேர்வு மையங்களுக்கு மாணவர்கள் வர தொடங்கிவிட்டார்களா? சென்னையை பொறுத்தவரை எத்தனை மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது? முழுவருங்களை சொல்லுங்க தங்கமணி. தங்கமணி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் செய்தியாளர் விஜயகுமாரும் கள தகவலை கேட்டு பெறலாம். விஜயகுமார், தற்போது நாமக்கல் பொறுத்தவரை எந்தெந்த மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது? மாணவர்கள் தற்போது தேர்வு மையங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு விடுவார்களா? கள தகவல் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. ஹேமந்த், நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை ராசிபுரம், நாமக்கல், திருச்செங்கோடு, பரமத்தி வேலூர் ஆகிய பகுதிகளில் 9 இடங்களில் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மையங்களில் 2163 மாணவர்களும் 3120 மாணவிகள் என 5280 பேர் தேர்வினை எழுதுகின்றனர். சென்ற ஆண்டு 7 மையங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 9 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மையங்களுக்கு வந்து செல்வதற்காக அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரப்படுகிறது. மேலும் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களும் இங்கு தேர்வு எழுத வந்திருக்கின்றனர். காலை 10:30 முதலே இந்த தேர்வு எழுதுவதற்கு ஆர்வமாக மாணவர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். இதில் பெரும்பாலும் பார்த்தோமானால் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களும் இதில் சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிக அளவிலே தேர்வு எழுத வந்திருக்கின்றனர். அரசு பள்ளி மாணவர்களிடம் பேசும்பொழுது அவர்கள் பள்ளி கல்வித்துறை சார்பாக 40 நாட்கள் உண்டு உறைவிட பயிற்சிகள் தங்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், இந்த பயிற்சியின் மூலம் தங்களுக்கு மன உறுதியும் நீட் தேர்வு குறித்த சந்தேகங்கள் அனைத்தும் அகன்று தற்பொழுது மன உறுதியுடன் இந்த தேர்வை எழுதுவதற்காக வந்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். மேலும் தற்போது 12:30 மணி அளவிலே தான் மாணவர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். அந்த 12:30 மணிக்கு அனுமதிக்கப்பட்டவுடன் அவர்களுக்கு பாதுகாப்பு சோதனைகள் முடிவடைந்து அதன் பிறகு தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். 2 மணியிலிருந்து 5 மணி வரை தேர்வு நடைபெற இருக்கிறது. ஹேமந்த், நாமக்கல்லிலிருந்து கள தகவலை வழங்கியமைக்கு நன்றி விஜயகுமார். இணைப்பில் இருங்க. வேலூர் பொறுத்தவரை கள தகவலை செய்தியாளர் சாமுவேலிடம் கேட்கலாம். சாமுவேல், தேர்வு மையங்களுக்கு மாணவர்கள் வர தொடங்கிவிட்டார்களா? என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது? தற்போது கள தகவல் என்னவாக இருக்கிறது? பதிவு செய்யுங்க சாமுவேல். வணக்கம். அதாவது வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 9944 மாணவர்கள் இந்த நீட் தேர்வானது இன்று எழுத உள்ளனர். மொத்தம் 12 மையங்களில் இந்த தேர்வானது நடைபெற்று வருகிறது. இந்த தேர்வு எழுததுக்காக மாணவர்கள் காலை முதலே வந்து, அதாவது தருமபுரி, கிருஷ்ணகிரி,
கிருஷ்ணகிரி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் வர தொடங்கியுள்ளனர். அதாவது வேலூர் மாவட்டத்தில் வெயிலானது உச்சகட்டத்தில் காணப்படுது. அதாவது 105 டிகிரி வெயிலானது தற்போது காணப்படுகிறது. இந்த வெயிலிலும் மாணவர்கள் இந்த நீண்ட வரிசையில் நடக்கிறது தற்போது நாம் காணலாம். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இந்த தேர்வு மையங்களுக்கு பாதுகாப்பு பணியில் மொத்தம் ஒரு டிஎஸ்பி தலைமையில் மற்றும் 500 காவல்துறையினர் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இங்கு எழுதுகிற மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் தீவிர அதாவது சோதனையை செய்த பிறகு இவர்கள் அனுமதிக்கப்படுகிறது. இப்போ நம்மோடு ஒரு பெற்றோர் ஒருவர் இணைந்திருக்கிறார், அவருடன் கேட்போம். சார் வணக்கம், நீங்கள் எங்கே எந்த ஊர்லேருந்து வரீங்க? இந்த தேர்வு மையத்துக்கு தேர்வுக்காக எங்கேருந்து? வாலாஜப்பேட்டிலேருந்து வந்திருக்காங்க. எங்கள் பொண்ணு வந்துட்டு சிபிஎஸ்சி படிச்சிருக்கு. இன்றைக்கி இருக்கிற நடைமுறையில் வந்து நீட் வந்துட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. பேரண்ட்ஸுக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. போன வருஷம் மாதிரி வந்து ட்ரெஸ் கோடில் ப்ளஸ் வந்துட்டு ரைட்டிங் மெட்டீரியல்ஸில் அந்த ப்ராப்ளம் இருந்தது. இந்த வருஷம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அழகாக அற்புதமாக நடத்திட்டுருக்காங்க. அதே போல் இவர் பெற்றோர் குறிப்பிட்ட போது இங்கே வந்து மாணவர்களோடு வரக்கூடிய பெற்றோர்கள் அமரக்கூடிய வசதியில் இங்கே அங்கங்கே நிழற்கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அதாவது மாணவர்கள் தேர்வெழும்போது அவர்களுக்கு ஏதாவது நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் இவர்களுக்கு இங்கிருந்து உடனடியாக கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸ் ஒன்று தயார் நிலையில் தற்பொழுது இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இங்கே வைக்கப்பட்டுள்ள அதாவது தண்ணீர் பந்தல் மற்றும் மோர் என்ற பல அதாவது மாணவர்கள் சோர்வடைந்திருக்கக்கூடாது என்பதற்காக மாணவர்களுடைய பாதுகாப்பு கருதியும் வந்திருக்கிற பெற்றோருடைய நலன் கருதியும் இங்கு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்குது. ஹேமநாத் சாம்வேல், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நிலையை பொறுத்தவரை அங்கிருக்கும் செய்தியாளர் ராமலிங்கம் கேட்கலாம். ராமலிங்கம், தற்போது நிலையை பொறுத்தவரை எத்தனை மையங்களில் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள்? தற்போது என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்து கலத்தவர்களை சொல்லுங்க. அதாவது நம்ம இப்போ பார்த்தோம்னா நெல்லை மாவட்டத்தில் மட்டும் 8275 பேர் வந்து மாணவர்கள் வந்து தேர்வு எழுத தயாராக இருக்கின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நெல்லை மாவட்டத்திலிருந்து பல்வேறு நெல்லை, வள்ளியூர், தென்காசி, நாகர்கோவில், அதாவது நாகர்கோவில் மையத்தில் மட்டும் நாகர்கோவில் இது பண்ணுறாங்க. சங்கரங்கோவில் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து இங்கே 15 மையங்களில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 15 மையங்களிலும் குறிப்பாக பார்த்தோம்னா மாநகர பகுதியில் 7 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 7 மையங்களை குறிப்பாக பார்க்கணும்னா தியாகராஜ நகர், பாளையங்கோட்டை, மகாராஜ நகர், வண்ணார்பட்டை உள்ளிட்ட 7 மையங்கள் இங்கே அமைந்துள்ளன. சுமார் வந்து 8275 பேர் இந்த நெல்லை மாவட்டத்தில் மட்டும் எழுதுகிறாங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது. புறநகர் மாவட்டத்தில் பார்த்தோம்னா திசையமலை, வள்ளியூர், சேர்மாதேவி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து மையங்கள் அமைக்கப்பட்டு மாணவர்களின் வசதிக்காக அந்தந்த பக்கத்திலேயே அவர்களுக்கு மையங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா மாணவர்களுக்காக அடிப்படை வசதிகளை, அதாவது பஸ் ஸ்டாண்டிலிருந்து இறங்கி உடனடியாக அந்தந்த மையங்களுக்கு வருவதற்காக பார்த்தோம்னா இலவச பேருந்து வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. தனியார் கல்லூரி நிறுவனங்கள் மூலமும் அந்த தனியார் பள்ளி நிறுவனங்கள் மூலமும் இலவச பேருந்து வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா ஒவ்வொரு மையங்களும் பெற்றோர்கள் வந்து தங்குவதற்காக அவர்கள் வந்து ரொம்ப நேரம் நீண்ட நேரம் காத்திருக்கும் வகையில் வந்து சில இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரியில் வந்து தனியாக அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளியில் மட்டும் பார்த்தோம்னா மற்ற இடங்கள், அதாவது தனியார் கல்யாண மண்டபங்களில் அவர்கள் தங்க வைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதற்காக தனி பேருந்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா பாதுகாப்பு பொறுத்தவரை பார்த்தோம்னா ஒவ்வொரு சென்டர்லேயும் வந்து எஸ்ஐ தலைமையில் வந்து 2 போலீஸார் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. மொத்தத்தில் வந்து பார்த்தோம்னா 15 சென்டர்களும் 15 சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் 50 மேற்பட்ட போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுருக்காங்க. தொடர்ந்து அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா பேருந்து வசதிகளை இங்கேருந்து மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வருவதற்காகவும் மற்ற மாவட்ட தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வருவதற்காகவும் அரசு பேருந்து வந்து விரைவு பேருந்து வந்து இலவசமாக அமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தோம்னா 3972 பேர் வந்து தேர்வு எழுத அனுமதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து 4 மையங்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளன. எஸ்ஏ ராஜாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ரோஹிணி இன்ஜினியரிங் காலேஜ், பொன் சேஜலி சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளிட்ட 4 மையங்கள் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் பார்த்தோம்னா இவர் மாணவர்களும் கடந்த முறை தேர்வு எழுதும்போது என்ன கட்டுப்பாடுகள் இருந்தோ அதே கட்டுப்பாடு தெரிந்து அனைத்து மாணவர்களும் தெரிந்து கொண்டுள்ளார்கள் என்பது. அதனால் செயின், வளையல் மற்ற எல்லாருமே தன்னுடைய பெற்றோர்களிடம் கலெக்ட் கொடுத்து விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைத்து விஷயங்களும் மாணவர்கள் தெரிந்தே அவ்வளோ கட்டுப்பாடுகள் தெரிந்து அவர்கள் ஒன்று போல வந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு உள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமலிங்கம், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. சென்னையில் இருக்கும் கள தகவலை அங்கிருக்கும் செய்தியாளர் தங்கமணி கேட்கலாம். தங்கமணி, மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டு விட்டார்களா? சென்னையை பொறுத்தவரை எத்தனை மையங்களில் இந்த நீட் தேர்வு நடைபெறுகிறது? கள தகவலை சொல்லுங்க தங்கமணி.
நாம் சென்னையில் இருக்கின்ற ஒரு தேர்வு மையத்தில் இருக்கின்றோம். தேர்வு நடைபெறுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் மதுரையில் இருக்கும் கள தகவலை அங்கிருக்கும் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணனிடம் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், மாணவர்கள் தேர்வு மையங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு விட்டார்களா? மதுரையை பொறுத்தவரை எத்தனை மையங்கள் இந்த நீட் தேர்வு நடைபெறுகிறது? கள தகவலை சொல்லுங்க நவநீத கிருஷ்ணன். மதுரையை பொறுத்தவரை எத்தனை மையங்களில் இந்த நீட் தேர்வு நடைபெறுகிறது? மாணவர்கள் மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு விட்டார்களா? கள தகவலை சொல்லுங்க. அதாவது, போட்டி நிறைந்த இன்றைய உலகிலே மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெறுகிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே 35 மையங்களில் இந்த தேர்வானது நடைபெற வருகிறது. அதாவது, சில தினங்களுக்கு முன்பதாக திருநெல்வேலியிலிருந்து ஒரு தேர்வு மையம் இங்கே மாற்றியமைக்கப்பட்டது. அந்த தேர்வு மையமானது மதுரையிலிருந்து நகர்ப்புறங்களிலிருந்து, அதாவது 40 கிலோமீட்டருக்கு தொலைவில், அதாவது அழகர்கோவில் அருகே அமைக்கப்பட்டது. மேலும் அந்த தேர்வு மையங்களிலே தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாகவும் வலைதளம் மூலமாகவுமே அவர்களுக்கு செய்திகள் அனுப்பப்பட்டன. இந்த நீட் தேர்வானது பிற்பகல் 2 மணி அளவில் துவங்குகிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே மதுரை, திருநெல்வேலி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 18,000 அதிகமான மாணவ மாணவிகள் இந்த தேர்வுகளை எழுதுகின்றனர். பிற்பகல் 2 மணிக்கு இந்த தேர்வு ஆரம்பமானாலுமே பகல் 11:30 மணி அளவிலிருந்தே மாணவ மாணவிகள் இங்கே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். நீட் தேர்வு நடத்தக்கூடிய மையத்தின் மூலமாகவே சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது, உள்ளே வரக்கூடிய மாணவர்கள் குடிப்பதற்குரிய தண்ணீர் பாட்டில் முதற்கொண்டு எழுதக்கூடிய எழுதுபொருட்கள் எதையும் கொண்டு வரக்கூடாது. அதே போல பெண்களானவர்கள் அவர்களுடைய சிகையலங்காலத்திலிருந்து உடையாலங்கால பகுதிகளாக எதுவும் உபயோகப்படுத்தக்கூடாது. வெளியிலென்ற ஆடைகளை மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். ஆண்களானவர்கள் அரையாடையும், அதாவது அரைக்கை உள்ள சட்டைகளை மட்டுமே அணிய வேண்டும் என்று கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் நான் இருக்கக்கூடிய பகுதியானது மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய மதுரை கல்லூரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியின் வளாகத்தில் தற்போது பார்த்தோமேயானால் உள்ளே தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள். 11:30 மணிக்குள்ளாகவே மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டாலுமே பிற்பகல் 1:30 மணி வரை மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். 1:30 மணிக்கு மேல் உள்ளே வரக்கூடிய தேர்வாளர்கள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. 1:45 மணிக்கு அவர்களுடைய கொண்டு வந்திருக்கக்கூடிய சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு 2 மணிக்கு இந்த தேர்வானது நடைபெறவிருக்கிறது. அவர்கள் எந்த மொழியிலே தேர்வு எழுதினாலும், அதாவது தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு என 11 மொழிகளிலே இந்த நீட் தேர்வானது நடைபெறுகிறது. தமிழ் மொழியில் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாட்டிலே நீட் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்ற ஆண்டு காலை 10 மணிக்கு துவங்கிய தேர்வானது வெளியூர்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வரக்கூடியவர்கள் தேர்வு நடைபெறக்கூடிய மையங்களை கண்டறிவதிலே சிக்கல் ஏற்பட்டதையொட்டு இந்த ஆண்டு தேர்வானது பிற்பகல் நடைபெறுகிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே 18,000 அதிகமான மாணவர்கள் இந்த தேர்வு எழுதுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நவநீத கிருஷ்ணன், இங்க தொடர்ந்து இணைப்பிலே இருக்கலாம். கரூர் இருக்கும் கள தகவலை அங்கிருக்கும் செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டு பெறலாம். ராஜ்குமார், மாணவர்கள் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டு விட்டார்களா? கரூரை பொறுத்தவரை எத்தனை மையங்களில் இந்த நீட் தேர்வு நடைபெறுகிறது? எவ்வளவு மாணவர்கள் இந்த நீட் தேர்வை எழுதுகிறார்கள்? கள தகவலை சொல்லுங்க. வணக்கம் ஹேவந்த். மருத்துவ படிப்பு மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய அளவிலான நீட் நுழைவுத் தேர்வானது இன்று தொடங்க இருக்கிறது. 12 மணியிலிருந்து மாணவர்கள் அவர்களது அந்த தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். 1:30 மணிக்கு அந்த மையத்தினானது பூட்டி வைக்கப்படும். அதற்கு பிறகு யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 1:30 மணிக்கு மேலே 5 மணிக்கு உள்ளாக யாரும் உள்ளேயோ அல்லது வெளியேயோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தேசிய தேர்வு முகமையின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. நாம் இப்போது இருக்கக்கூடிய பகுதியானது கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 3 மையங்கள் மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மிக குறைந்த அளவிலான மாணவர்கள் இங்கு தேர்வு செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். 2,335 மாணவர்கள் தற்பொழுது கரூர் நகரிலே இருக்கக்கூடிய தேர்வு மையங்களிலே தேர்வு எழுதினர். மற்றும் 3 மையங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கரூர்,
கோவை சாலையில் உள்ள விபிஎஸ் பொறியியல் கல்லூரி, கரூர் நாமக்கல் சாலையில் உள்ள கொங்கு கலை அறிவியல் கல்லூரி மற்றும் கரூர் திண்டுக்கல் சாலையில் உள்ள வேளமாள் பள்ளி ஆகிய மூன்று மையங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விபிஎஸ் பொறியியல் கல்லூரியிலே 900 மாணவர்களும், கொங்கு அறிவியல் கல்லூரியிலே 900 மாணவர்களும் தேர்வு எழுத உள்ளனர். இதே போல வேளமாள் பள்ளியிலே 535 மாணவர்கள் மட்டுமே இங்கு தேர்வு எழுத உள்ளனர். முன்னமே சொன்னது போல மிக குறைந்த, மற்ற நகரங்களில் உள்ள தேர்வு மையங்களை பொறுத்தவரையிலே அதிகமான மாணவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். கரூர் நகரை பொறுத்தவரையிலே 3000 குறைவான மாணவர்களை அனுமதிக்கப்படுகிறார். 10 மாணவர்களுக்கு 3 பணியாளர்கள் என்ற அளவிலே வந்து பணியாளர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சோதனை செய்வதற்கு, வாக்குச்சாந்த தேர்வு மையங்களை கண்காணிப்பதற்காகவும், மாணவர்களை கண்காணிப்பதற்காகவும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இப்போ அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர். முதலாக மாணவர்களுக்கும் மாணவிகளையும் தனித்தனியே சோதனை செய்வதற்காக தேர்வு அலுவலக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். முக்கியமாக பெண் மாணவ மாணவர்களை சோதனை செய்வதற்கு தனியாக அறை அமைக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான சோதனைக்கு பிறகே அவர்கள் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக அதாவது காப்பியடித்தல் உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பே இல்லாதவாறு 100% சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறார். தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ள அனைத்து விதிமுறைகளும் இங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படுகிறது என கூறப்படுகிறது. தேர்வு மையங்கள் அருகிலே எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு தேர்வு மையங்களுக்கும் காவல்துறை பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் இப்பொழுது இருக்கின்ற இந்த தேர்வு மையத்தில், அதாவது கொங்கு கலை அறிவியல் கல்லூரி தேர்வு மையத்தில், 10 போலீஸார் வந்து பாதுகாப்பு ஈடுபட்டு, ஒரு சப் இன்ஸ்பெக்டர், தலைமை காவலர், பெண் காவலர்கள், காவலர்கள் என அனைவருமே பாதுகாப்பில் ஈடுபடுகின்றனர். அதே போல தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும், போக்குவரத்து, குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளுமே இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்வை நெருங்க இன்னும் சில நேரங்களில் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் மாணவர்கள் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கின்றனர். தங்களது மருத்துவ படிப்பு கனவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மிகுந்த ஆவலுடன் படித்திருந்தவர்கள் தற்பொழுது அந்த தேர்வுக்கு தயாராகியிருக்கின்றனர். இப்பொழுதிலிருந்து 12 மணியிலிருந்து 1.5 மணி வரை மட்டுமே, இன்னும் 1.5 மணி நேரத்திற்கு மட்டுமே மாணவர்கள் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட உள்ளனர். அதன் பிறகு முக்கிய நுழைவாயில் மூடப்பட்டு பிறகு வேறு யாருமே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற கண்டிப்பான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு முடியும் வரை வளாகத்திற்கு உள்ளேயோ அல்லது வெளியோ செல்ல அனுமதிக்கப்படாது என்பது முக்கியமான ஒரு இதாக இருக்கிறது. ஸோ தொடர்ந்து தங்களது மாணவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் தேர்வு தொடங்க உள்ளது. ஹேமந்த் ராஜ்குமார், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. வேலூர் இருக்கும் கலத்தவர்களை அங்கிருக்கும் செய்தியாளர் சாம்பேலிடம் கேட்டு பெறலாம். சாம்பேல், வேலூர் பொறுத்தவரை எத்தனை மையங்களில் இந்த நீட் தேர்வு நடைபெறுகிறது, எவ்வளவு மாணவர்கள் இந்த நீட் தேர்வை எழுத இருக்கிறார்கள், உணவு வகைகள், தண்ணீர் பாட்டில்கள் எல்லாம் எடுத்து வரக்கூடாது என்றெல்லாம் சொல்லப்பட்டதே, தற்போது கோடைக்காலம், தண்ணீர் வசதிகள், குடிநீர் வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டு இருக்கிறதா கலத்தவர்களை சொல்லுங்க. கண்டிப்பாக ஹேம்நாத், அதாவது வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 9944 மாணவ மாணவிகள் இந்த தேர்வானது எழுதி வருகின்றனர். இந்த தேர்வு எழுதுவதற்காக மொத்தம் 12 தேர்வு மையங்கள் இங்கு வேலூரில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வு மையங்களுக்கு முன்பதாக, அதாவது காவல்துறையினர் ஒரு டிஎஸ்பி தலைமையில் மொத்தம் 500 மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு வருகின்ற மாணவர்கள் பெற்றோர்கள், அவர்களுக்கு ஏதாவது உடல்நிலை ஏதாவது சரியில்லாத போட்டால் அவர்கள் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக இங்கு அருகாமையிலே இங்கு ஆம்புலன்ஸ் ஆனது வைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல், அதாவது இங்கு வந்து அவருடைய பெற்றோர்கள் அமர்வதுக்கு தக்கதாக இங்கு அவர்களுக்கான ஷாமினா ஒன்று அமைக்கப்பட்டு, அதாவது அவர்கள் நிழற்குடம் அமைக்கப்பட்டு, அவர்கள் வேண்டிய தண்ணீர், மோர் போன்ற வசதிகளும் இந்த தேர்வு துறையிட செய்து வந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த வேலூரில் இன்று மற்றும் 110 மேலாக வெயிலானது சுட்டெரித்து வருகிறது. இந்த நிலையிலும் மாணவர்கள் ஆர்வத்தோடு தங்களுடைய தேர்வுகள் எழுதுவதற்காக, அதாவது மையத்துக்கு வளாகத்துக்கு வருவதை நம்ம பார்க்கலாம். அதே போல் இங்கே மாணவர்கள் உள்ளே சென்று உள்ளனர், அவருடைய பெற்றோர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிற காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் காட்டி கொண்டு வரார். அதே போல் ஒவ்வொரு மாணவரும் தீவிர சோதனைக்கு பிற்பாடு அவர்கள் தேர்வு மையத்துக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். அதாவது அவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இந்த, அதாவது இன்ன ஆடை அணிந்து வர வேண்டும் என்று மாணவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட மாணவர்கள் மாத்திரமே தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த தேர்வு வளாகத்தின் முன்பு, அதாவது காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தேர்வு எழுதுகின்ற மாணவர்கள் ஒவ்வொருவரும், அதாவது பதட்டம் அடையாமல் இருப்பதற்காகவும், அங்கங்கே அவர்களுக்கு ஆலோசனையானது காவல்துறை சார்பாகவும், இங்குள்ள பெற்றோர்கள் சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. மாணவர்கள் அதிக அளவு தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மாணவர்களும் ஆர்வத்துடன் இந்த தேர்வு எழுதி வருகின்றனர். ஹேம்நாத், நாடு முழுவதும் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு சரியாக மதியம் 2 மணிக்கு தொடங்கி 5 மணி வரை நடைபெறுகிறது.
தமிழகத்தில் இருக்கும் நீட் தேர்வு மையங்களிலிருந்து களத்தகவலை வழங்கிய அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றி. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.